கிருஷ்ணகிரிக்கு முதலமைச்சர் பழனிசாமி நாளை செல்ல இருப்பதையொட்டி நெடுஞ்சாலை துறையினர் முன்னறிவிப்பின்றி இரவோடு இரவாக கடைகளை இடித்ததால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியின் மையப்பகுதியான ரவுண்டானா பகுதியில் சேலம் சாலை, பெங்களூரு சாலை, சென்னை சாலை என ஐந்து ரோடு சந்திப்பு பகுதியில் உள்ள சாலைகளில் 100க்கும் மேற்பட்ட சிறு வணிகர்கள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நெடுஞ்சாலை துறையினர் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கடைகளின் பெயர் பலகை, கடை முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த பந்தல் ஆகியவற்றை இடித்து தள்ளியுள்ளனர். முதலமைச்சர் நாளை கிருஷ்ணகிரிக்கு வருகை புரிவதையொட்டி கடைகள் இடிக்கப்பட்டதாக நெடுஞ்சாலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் முறைப்படி எந்தவொரு முன்னறிவிப்பும் செய்யாமல் நள்ளிரவில் அத்துமீறி கடைகளை அகற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்களே சொல்லியிருந்தா நாங்களும் எடுத்துகிட்டு இருப்போம். எதுவுமே எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமல் வந்து திடீர்னு எல்லாம் இடித்து இந்த மாதிரி முன்னே கொரோனா டைமில் எந்த வியாபாரம் இல்லாமல் எல்லாரும் அப்போ அடிக்கடி கடையை மூடிட்டு 1.5 மாதம் முன்னே கடை மூடி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கடை திறந்து ஏதோ 1-2 வியாபாரம் நடக்குது. இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து எல்லாம் அன்றாட பொழப்பு எல்லாம் தினசரி கூலி வேலை செய்கிறவங்க நாங்கள்லாம் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப விளைச்சலாக இருக்குது இது பண்ணது இவங்க.